ரச்சிதா அவங்க தான் பிக் பாஸ்ல இருந்து வெளியேறி இருக்காங்க. வீட்டுக்குள்ள அவங்க இருந்த நாட்கள் எதுவுமே மறக்க முடியாது. ரொம்ப அருமையா அவங்களுடைய விளையாட்டை விளையாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்ப அவங்களை பத்தின வீடியோக்கள் எல்லாம் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. நம்ம எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் பிக் பாஸ்ல இந்த முறை நடந்துருச்சுன்னு சொல்லலாம். தனலட்சுமி அவங்க கடைசி வரைக்கும் வருவாங்கன்னு நினைச்சோம், அவங்க முன்னாடியே போயிட்டாங்க. அதே போல இந்த வாரம் மைனா அவங்க இல்லனா எடிக்கு அவர் தான் வெளியே வருவாங்க அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா அது மாதிரி அப்படியே ரச்சிதா அவங்க வெளியேறி இருக்காங்க. குறைவான வாக்குகள் ரச்சிதா அவங்க வாங்கியிருந்ததுனால அவங்கள வெளியில அனுப்பியிருக்காங்க. சோ வெளியில வந்த அவங்களுக்கு ரசிகர்கள் நிறைய ஆதரவு கொடுத்திருக்காங்க. உண்மையா வீட்டுக்குள்ள நீங்க ரொம்ப அருமையா விளையாடி இருக்கீங்க, கடைசியில அந்த வீடியோ பார்த்தப்ப எல்லாருக்குமே அதை புரிஞ்சிருக்கும். என்னதான் வந்து உங்களை நிறைய பேர் வெறுத்திருந்தாலும் வெறுக்கிற எல்லாரையும் நேசிக்க வச்சிட்டீங்க இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ள இருந்து. உண்மையா சொல்ல போனா உண்மையா இருந்திருக்கீங்க, அதுக்கே உங்களை பாராட்டணும். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பிடிச்சிருக்கு அப்படின்னும், ரொம்ப அருமையா பொறுமையா இவ்வளவு நாள் நிறைய விஷயம் கத்துக்கிட்டு ரொம்ப நிதானமா பொறுமையா விளையாடுனது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். உங்களோட ஃபேனா இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரச்சிதா அவங்கள நேத்து ட்விட்டர்ல எல்லாருமே ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க நடந்துகிட்ட விஷயங்கள், வீட்டுக்குள்ள எல்லாருக்கிட்டையும் அவங்க பழகுனது, அது மட்டும் இல்லாம சிவின் அவங்களுக்கு இவங்க கொடுத்த சப்போர்ட், அப்புறம் கடைசியில வர நேரத்துல சிவின் அவங்க ரொம்பவே அழுதாங்க, அந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருடைய மனசுல இடம் பிடிச்சிருச்சு. அப்புறம் ரச்சிதா அவங்களும் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன், இது எனக்கு ஒரு மிகச்சிறந்த அனுபவம், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. அவங்களுடைய ஃபேன்ஸ் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுல எட்டாவது உயரத்தில் எங்கள் தமிழ் மக்களின் அன்பு எப்பொழுதும் டெண்டலாய் ரசிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, பல கோடி மக்களோட மனதை வென்ற மக்களின் ஸ்டார் எங்க ரச்சுமா, உங்களை நினைச்சு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம். உங்க அன்புக்கு முன்னாடி போராட்டம் பெரிய விஷயமே கிடையாது ரச்சுமா, உங்களோட விடா முயற்சிக்காகவே உங்களுக்கு நிறைய வெற்றி கிடைக்கும், உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும். ஆனா நீங்க இப்ப வெளியில வந்தது எங்கனால ஏற்றிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் சில பேர் சிங்க பெண் ரச்சிதா அப்படின்னு எல்லாம் நேத்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெளியில வந்த அவங்களுக்கு நிறையவே ஆதரவு இருக்கு. சோ அவங்க நினைச்ச மாதிரி இன்னுமே அடுத்தடுத்து அவங்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கணும், இன்னுமே அவங்கள நிறைய வந்துட்டு படங்கள் எல்லாம் பாக்கணும்னு ரசிகர்கள் வந்து ஆசைப்படுறாங்க. ரொம்ப பொறுமையா நிறைய விஷயங்கள் வீட்டுக்குள்ள அவங்க நடந்துகிட்டது, எல்லார்கிட்டயும் அன்பா நடந்துகிட்டது, முக்கியமா எல்லாருக்கும் அவங்க தான் நிறையவே சமைச்சு போட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்களோட சமையலை மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி விக்ரமன் அவர் கூட சொல்லி இருந்தாரு. உண்மையா சொல்ல போனா அதுக்கு நன்றியெல்லாம் கூட சொன்னாரு, அதுக்கும் அவருக்கு நல்ல மனசு இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருக்குமே அவங்க தான் சமைச்சு கொடுத்தாங்க, அவ்வளவு நல்லா சமைச்சிருக்காங்க வீட்டுக்குள்ள. சொல்ல போனா அந்த விஷயத்திலே எல்லாருடைய மனசுல இடம் பிடிச்சிட்டாங்க, வீட்டுல இருக்க எல்லாருடைய மனசுல அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த வாரம் ரச்சிதா அவங்க வெளியில வந்ததை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நேத்து எபிசோட்ல நடந்த விஷயங்களை பார்த்து நீங்க ஃபீல் பண்ணீங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.